வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி டம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோடய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவில் நம்ம பேச போகிற விஷயம், பேச்சை குறை வாசியால் மூச்சையும் குறை. இந்த வாக்கியம் வேறு மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பேச்சை குறை மூச்சை கவனி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பேச்சை குறை வாசியால் மூச்சையும் குறை அப்படின்னு சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. ஆமாங்க, ஏன்னா நம்ம வாசி யோகம் பயிற்சி பண்ணிகிட்ருக்கும்போது நம்மளோட மூச்சு எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறத பொறுத்தா நம்மளோட வளர்ச்சி இது இருக்குது. இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஞானபிதா ஆத்மபிதா உலகப்பிதா சிவானந்த பரமஹம்சர் அப்பா அவர்கள் கூட இருந்த விஸ்வம் ஐயா, நிறையா பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். விஸ்வம் ஐயா அவருக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது. என்னென்னா, யார் சமாதியில் இருந்தாலும் அவர் எழுப்பி விடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டு, அந்த டெக்னிக்கை சிவானந்தரப்பா பிரசிடெண்ட், ஜென்ரல் பிரசிடெண்ட் விஸ்வம் ஐயாவுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சிவானந்தரப்பாவே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மனிதர்னால் அது விஸ்வம் ஐயா தான். ஏன்னா சிவானந்தரப்பா ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்தாருனால இவர் வந்து எழுப்பிட்டுருவார். ஏன்னா 6 மணி நேரம் ஒரு சித்த வித்தையாகட்டும் வாசி யோகத்தை நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 6 மணி நேரத்துக்கு மேலே நம்ம சமாதி நிலையை அடைஞ்சிருவோம். ஏங்க சார் இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா, அந்த விஸ்வம் ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போது கிணத்துக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே உட்காந்து சித்த வித்தியை பண்ணிட்டு வருவதா எனக்கு ஒரு காது வழி செய்தி கேட்டுச்சு. அதை நான் சில மூத்த சித்த வித்தியார்த்திகள் அண்ணங்கிட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்போ நார்மலாக நம்ம சாதாரண மூச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம சர்வே ஆகணும்னா இந்த நாஸ்ட்ரல்ஸில் வரக்கூடிய மூச்சு நமக்கு தேவை. ஏன்னா இந்த ஆக்சிஜன் இன்டேக் போனாதான், இது பிராணன் போனாதான் நமக்கு நம்ம உடம்பை சர்வே பண்ண முடியும். நமக்கு 2 மீடியம் இருக்குது, இந்த உடம்பை சர்வே பண்ண வைக்கிறதுக்கு 2 மீடியம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது நீர் வந்து நமக்கு ஒரு மீடியமாக இருக்கும். என்னங்க சார் சொல்கிறீங்க, நீர் வந்து நமக்கு மீடியமாக இருந்துச்சா? நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது பனிக்கூடத்துக்குள்ளே இருந்திருப்போம். பனிக்கூடத்துக்குள்ளே என்ன இருந்தது? தண்ணி இருந்தது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே, தண்ணிக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே முங்கி இருப்போம். கண்ணுக்குள்ளே தண்ணி போயிட்டு வரலாம், மூக்குக்குள்ளே தண்ணி போயிட்டு வரலாம், வாய்க்குள்ளே தண்ணி போயிட்டு வரலாம், காதுக்குள்ளே தண்ணி போயிட்டு வரலாம். சில குழந்தைங்க அது வந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கெட்ட நீர்களெல்லாம் முழுங்கிருச்சு, அதனால் கூட பிரச்சனை அப்படிங்கிற கூடலாம் டாக்டர் சொல்லுவாங்க. நான் ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த சமயத்தில் கூட அந்த குழந்தைக்கு அசைவு இருக்கும். அப்போது நாஸ்ட்ரல்ஸில் அந்த குழந்தை மூச்சை இழுத்து விட முடியாது, அது தண்ணிக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம மூச்சு திணறி செத்து போயிடுவோம். ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற மீடியம் நமக்கு வந்து காற்று, ஆக்சிஜன், அதாவது இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று தான் இப்போ நம்மளோட மீடியம் இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு இருந்த மீடியம் தண்ணி, அந்த தண்ணி மூக்குக்குள்ளே போகும், வாய்க்குள்ளே போகும், எப்படி வேணால் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம கை காலை அசைக்கிறோம், சிரிக்க முடியுது. ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க, குழந்தை வயிற்றுக்குள்ளே அம்மா வெளியிலிருந்து கொடுக்கக்கூடிய அதிர்வலைகள், வெளியிலிருந்து கேட்கக்கூடிய மியூசிக்கு, நல்ல விஷயங்களால் குழந்தைகள் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அது கை காலை அசைக்குது, சிரிக்குது, அழுகுது, உதைக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். பிரியமானவர்களே, நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது நம்ம மீடியம், மூக்குக்கு போகிற மீடியம், வாய்க்கு போகிற மீடியம் எல்லாமே தண்ணியாக இருந்தது. ஆனாலும் நம்ம அசைவுகள் இருந்துச்சு. அப்போது இப்போ நம்ம அம்மாவோட யோனியிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எப்போ நம்ம வெளியே வரோம்? பனிக்கூட உடஞ்சதுக்கப்புறம் வெளியே வரோம். பனிக்கூட உடஞ்சதுன்னா அந்த வயிற்றுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி முழுவதும் வெளியில் போய் அது எம்டி ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைனால அங்கே சர்வே பண்ண முடியல. அப்போ அதுக்கு வேறு மீடியம் தேவைப்படுது. அப்படின்னா என்னென்னா, அதுக்கு காற்று தேவைப்படுது. ஏன்னா அது வந்து வேக்கம், அதாவது காலி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், பனிக்கூடம் உடஞ்சதையும் அந்த உயிர் அந்த வயிற்றுக்குள்ளே சர்வே பண்ண முடியாது, அது உடனடியாக வெளியே வரணுங்கிறது தான் பிரபஞ்சத்தோட ரகசியம். அப்போ என்ன பண்ணுது, அந்த குழந்தை தன்னோட தாயோட கர்ப்பப்பையிலிருந்து தாயோட யோனி வழியாக வெளியே வருது. அப்படி வெளியில் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும், பிரத்தியொரு மனிதனும் தாயோட யோனியிலிருந்து வெளியே வரும்போது அது தலையோட அந்த உச்சிக்குழி வந்து பிரபஞ்சத்துக்கு வெளியில், தாயோட யோனி வழியாக வெளியே வரும்போது முதல் முறையாக அது காமிக்கிற இடம் இந்த உச்சிக்குழி. அந்த உச்சிக்குழி தான் 2வது மீடியமான காற்றை, பிரபஞ்ச சுவாசத்தை எடுக்குது. அதுதான் முதல் சுவாசம்.
அந்த சுவாசம் எடுத்ததுக்கப்புறம் அந்த உச்சி குழியில் போனதுக்கப்புறம் தான் அது நாஸ்ட்ரல்ஸில் போய் அதுக்கப்புறம் அம்மாவோட யோனிலிருந்து அடுத்தது மூக்கு வெளி கண்ணு வெளி வருது, மூக்கு வெளி வருது, அதுக்கப்புறம் சுவாசம் ஆரம்பிக்குது. அதனால தான் குழந்தைகளுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். இப்படி அமுத்துனீங்கன்னா உள்ளே போயிடும். அந்த இடத்துலேருந்து தான் அந்த பிரபஞ்ச சுவாசத்தை எடுத்து ரெண்டாவது மீடியம், அதாவது உனக்கு இனிமேல் தண்ணி இல்லை, காற்று தான், வெளியில் இருக்கக்கூடிய இந்த வளிமன்ற காற்று தான் நீ சுவாசிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்காகத்தான் தலையில் வந்து பிரபஞ்சம் முதல் சுவாசத்தை, பிரபஞ்ச சுவாசத்தை கொடுக்குது. அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து குழந்தை அப்போ தான் அழுகுது. ஏன்னா முதல் முறையாக தண்ணிக்குள்ளேயே இருந்த அந்த ஜீவன் உயிர் வெளியில் வந்து அந்த காற்றை இழுக்கும்போது அது உடல்நிலையில் மாற்றங்கள் வந்து அழுகுது. அப்போ சர்வே ஆகிறதுக்கு அது ரெடி ஆயிடுச்சு. சார், நீங்கள் ஆரம்பத்தில் பேச்சை குறை வாசியால் மூச்சை குறைந்தான் சொன்னீங்க, இப்போ இவ்வளோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் அது கோரிலேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம உடலுக்கு ரெண்டு மீடியம் வந்து காற்று இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இயக்கத்துக்கு ஒரே ஒரு மீடியம் தான், அதுதான் பிராணன். குழந்தை தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அதை அசைவுகளை கொடுக்கறது பிராணன், அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் அதை அசைகளை கொடுக்கறது பிராணன். அப்போ பிராணன் ஒன்று, மீடியம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். நெருப்புக்குள்ள கூட போட்டால் கூட நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். எப்போ பிராணம் நம்ம கண்டுபிடிக்கும் போது. சரி, இப்போது அந்த வாசியால் மூச்சையும் குறைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இப்போ போயிட்டு வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவாசம், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இந்த நாஸ்ட்ரல்ஸ் வழியாக எடுத்து நம்ம உடம்பு பூரா பாஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு இந்த ஆக்சிஜனோட பிராணன் மூக்கோட ரெண்டு துவாரம், அண்ணாக்க ரெண்டு துவாரம் சேரக்கூடிய புருவ மத்தியத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிராணன் இந்த காற்றோட கலந்து கண்ணு வழியாகவும் மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் வாயு வழியாகவும் போயிட்டுருக்குது. நம்ம எப்படி அன்னப்பறவை வந்து எப்படி தண்ணிக்குள்ளே பால் இருக்குன்னா பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துகிட்டு தண்ணி விட்டுருமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு வாசியோகியும் எப்படி இருக்கணும், அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். எப்படின்னா பிராணனை மட்டும் உறிஞ்சு பிராணனை மட்டும் ஊதக்கூடிய தன்மையில் இருக்கணும். ஆனால் ஆரம்பத்தில் இது சாத்தியமா? நம்ம இப்படி இழுக்கிறோம், இப்படி இழுக்கும்போது எது பிராணன் எது சுவாசம் நமக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சுவாசத்தை இழுக்கும்போது ஆக்சிஜனோடு சேர்ந்த பிராணனை தான் நம்ம இழுத்து மேலேங்கிலே கதாகதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சர்டன் ஸ்டேஜில் மூக்கோட உதவி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இப்போ நீங்கள் ஆரம்பகால சாதகர்களாகட்டும் இல்லை வாசியோகம் பண்ணுறவங்க இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து அப்படி ஏற்றி இறக்க உறிஞ்சி உறிஞ்சி ஊதிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும், அப்படின்னும் இப்படின்னோ பண்ணணுங்கிற ஒரு உணர்வு வரும், நுரையீரல் அப்படி எத்தளிக்கும். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உறிஞ்சதுக்கப்புறம் அந்த காற்றை பிடிச்சி வைக்காமல் ஊதிடணும், நீங்கள் உறிஞ்சதையும் ஊதிடணும், அதுக்கு ஒரு பாஸ் கொடுக்கக்கூடாது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் மூக்கோட துணை இல்லாமல் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிராணனை இயக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது மூக்கோட துணை 10%, 20%, 30%, 40%, 100% எப்போ கம்மியாகுதோ அப்போ சமாதி ஸ்டேட்டு. மூக்கோட துணை இல்லாமல் உள்ளுக்குள்ளே கதாகதம் பண்ணி இந்த உயிரையும் இந்த உடம்பையும் உங்களால் வச்சுக்க முடியும்னா கடலுக்கடியில் போய்க்கலாம், ஆற்றுக்கடியில் போய்க்கலாம், கிணத்துக்கடியில் போய்க்கலாம், இல்லை எங்கே வேணால், இல்லைனா ஒரு குகைக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் அங்கே தேவைப்படாது. அப்போது பேச்சை குறை வாசியால் மூச்சையும் குறைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, மீடியம் எது வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த பிராணனை பிடிக்கக்கூடிய அந்த தன்மையை தான் ஒரு வாசியோகி வளர்த்திக்கணும். அந்த வாசியோகி என்ன பண்ணணும்னா, டெய்லியும் இப்போ எல்லோரும் எங்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வாசி பண்ணுறேன், அரை மணி நேரம் வாசி பண்ணுறேன், எனக்கு மாற்றம் வர மாட்டேங்குதுன்னா வரவே வராது. கண்டிப்பாக உங்கள் பிரயத்தனம் அதிகமாக இருக்கணும். நீங்கள் வாசியால் மூச்சை குறைக்கணும், தண்ணிக்குள்ளே போய் உட்காரணும், குகைக்குள்ளே போய் உட்காரணும், அங்கே போய் உட்காரணும், இங்கே போய் உட்காரணும், சாப்பாடை தவிர்க்கணும், இத்தனையும் பண்ணக்கூடிய அந்த பிரயத்தனம் உங்ககிட்ட இருக்கணும். அது மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் உட்கார்ந்தா தான் வாசியால் மூச்சை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் எல்லாத்தினாலையும் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.